சும்மாவே நம்ம மூளை ஒரு மூடா இருக்கும். இதுல குவாரண்டைன் லாக்டவுன்னு வச்சு வெயிட்டிங்லயே வெறியாவுது. நம்ம சும்மா இருக்கிறதுனால தான் இந்த மாதிரிலாம் யோசிக்கிறோமா, இல்ல இந்த மாதிரிலாம் யோசிக்கிறதுனால தான் சும்மா இருக்குமா? இத்தனை நாளா வீட்லயே இருந்து என்ன தாட்ஸ் எல்லாம் வந்து என்ன தூங்க விடாம டார்ச்சர் பண்ணுச்சோ உங்களுக்கும் அதெல்லாம் சொல்லி உங்களையும் டார்ச்சர் பண்ண போறேன். இந்த வீடியோல சத்தம் போடக்கூடாது. நான் தான் ரிஷி. வெல்கம் டு ரிஷிபீடியா. நம்மெல்லாம் ஜூஸ் குடிக்கிறோம்ல, இந்த ஸ்ட்ரால ஒரு ஓட்டை தான் இருக்கா இல்ல ரெண்டு ஓட்டை இருக்கா? நிறைய பேர் பியூர் வெஜிடேரியன் சொல்றாங்க. சப்போஸ் அவங்க சாப்பிடும்போது அவங்களோட நாக்கை அவங்களே கடிச்சுக்கிட்டு டக்குன்னு ரத்தமும் வந்துருச்சுன்னா அப்பயும் அவங்க பியூர் வெஜிடேரியன் தானா? கண்ணு தெரியாதவங்கலாம் நைட்டு தூங்கும்போது லைட்டை ஆஃப் பண்ணுவாங்களா? ஒரு பூனைக்குட்டி வாங்கி அதுக்கு பேர் மியாவுன்னு பேர் வச்சு யாராவது வந்து இந்த பூனையோட பேர் என்ன அப்படின்னு கேட்டா அந்த பூனையே அதோட பேரை சொல்லிக்கும். நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த கிளாக் இருக்கும். புதுசாக ஒரு கிளாக் வாங்கினோம்னா வேற ஒரு கிளாக்கை பார்த்து தான் கரெக்ட் டைம் செட் பண்ணுவோம். ஆனால் ஃபஸ்ட்டு இந்த கிளாக்கை கண்டுபிடிச்சப்போ எதை பார்த்து கரெக்ட் டைம் செட் பண்ணியிருப்பாங்க? இந்த ஈக்கு யார் ஈன்னு பேர் வச்சது? ஏன் அப்படி வச்சாங்க? என் ரூமில் ஒரு கொசு இருந்து மஸ்கிட்டோ அதுக்கு சாப்பாடே இல்லாமல் சாகிற மாதிரி இருக்கும்போது வந்து ஏ ரத்தத்தை குடிச்சு ப்ரெக்னென்ட் ஆகி குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தையோட அப்பா நான் தானே? எனக்கு இதோ கல்யாணமே ஆகலை. நம்ம வீட்டில் ஓடாமல் நின்று போன கிளாக்லாம் தூக்கி போட்டுறோம். ஆனால் அந்த ரிப்பேர் ஆன கிளாக்கு கூட ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி கரெக்டான டைம் காட்டும். இந்த நியூஸ்லலாம் ஸ்கூல் பசங்க சின்ன பசங்கள்லாம் ட்ரக்ஸுக்கு போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்கன்னு காட்டுறாங்க. ஒரு ஸ்கூல் பையனுக்கே ட்ரக்ஸ் எங்கே கிடைக்குதுன்னு தெரியும் போது போலீஸ்க்கு ஏன் தெரிய மாட்டேங்குது? தண்ணியிலே இருக்கிற மீனுக்கெல்லாம் தண்ணி தாக்கம் எடுக்குமா? காது வெளியே இருக்கிற அனிமல்ஸ்லாம் குட்டி போடுது, காது உள்ளே இருக்கிற அனிமல்ஸ்லாம் முட்டை போடுது. உடம்பை கவர் பண்ணுறதுக்காக தான் ட்ரெஸ் போடுறோம்னா எதுக்கு ஜட்டி போடுறோம்? அதான் பேண்ட் போடுறோம்ல. நம்மளும் ட்ரம்ஸும் ஒன்று தான், ரெண்டையுமே அடித்தா சத்தம் வரும். இந்த வீடியோவில் சத்தம் போடக்கூடாது. நானே நான் அடிக்கும்போது எனக்கு வலிச்சிச்சுன்னா வலிச்சா மாதிரி அடித்தேங்கிறதுனால நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா, இல்லை அடித்தா வலிக்குதுன்றதுனால நான் ரொம்ப வீக்கா? சுடுகாட்டில் வேலை செய்கிறவங்கலாம் அவங்க செத்த அப்புறம் கூட அவங்க ஆஃபீஸ்க்கு போய் தான் ஆகணும். சிசேரியனில் பிறக்கிறவங்கலாம் பிறக்கிறதே இல்லை, அவங்க அம்மாவோட வயிற்றுலேருந்து வெட்டி எடுக்கப்படுறாங்க. கேமராவோட லென்ஸு ரவுண்டாக தான் இருக்குது, ஆனால் இதுலேருந்து வர ஃபோட்டோ மட்டும் ரெக்டாங்கிளில் இருக்குது. டென்டிஸ்ட் இருக்காங்கல்ல, பல் டாக்டருங்க, நம்ம பல்லுக்கு எதுனா ஆச்சுனா தான் அவங்கக்கிட்ட போவோம். ஸோ நம்ம பல்ல எதுனா பிரச்சனை வந்தால் தான் அவங்களால சம்பாதிக்கவே முடியும். அப்படி இருக்கும்போது டிவியில் அவங்க சொல்கிற பேஸ்டையே நம்ம யூஸ் பண்ணுறோம். எல்லாருமே இருட்டில் தனியாக இருக்கும்போது பயப்படுவோம், ஆனால் உண்மையான பயமே நம்ம தனியாக இல்லையோங்கிறது தான். கண்ணு தெரியாதவங்க ரெண்டு பேருக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைய அவங்க எப்படி பார்த்துப்பாங்க? மனுஷங்க பல கோடி வருஷமா உலகத்துல தான் இருக்காங்க, அத்தனை வருஷமாவும் ஒரே மாதிரி தான் இருந்தாங்க. ஆனா கடைசி 60 வருஷத்துல ஃபேனே இல்லாம இருந்த நம்ம இப்போ ஒரு ஸ்பேஸ்ஷிப் கண்டுபிடிச்சி பக்கத்து பிளானட்டுக்கே போக ஆரம்பிச்சிட்டோம். எப்படி? சொந்தக்காரங்களே கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்தா பிரச்சனை வரும்னு சொல்றாங்க. நம்ம எல்லாருமே குரங்குலேருந்து தான் வந்தோம்னா அப்போ நம்ம எல்லாருமே சொந்தக்காரங்க தான். அப்போ நம்மளுக்கு பிறக்கிற குழந்தைங்க காலையில் பொங்கல் சாப்பிட்டா தூக்கம் வருது, மதியானம் லஞ்சு சாப்பிட்டு போய் மேக்ஸ் கிளாஸில் உட்காந்தா தூக்கம் வருது, சாயங்காலம் வீட்டுக்கு போகலான்னு பஸ்ல ஏறி உட்காந்தாலும் தூக்கம் வருது, நைட்டு போய் ரிலாக்ஸாக அப்பாடா தூங்கினா தூக்கமே வரமாட்டேங்குது. பர்த்டே மாதிரியே ஒவ்வொரு வருஷமும் நம்ம எல்லாருக்குமே டெத்டேவும் வருது, ஆனால் அது என்னைக்கு நம்மளுக்கு தெரியாததுனால நம்ம அதை செலிப்ரேட் பண்ணுறது இல்லை. காக்கா காக்கான்னு கத்துது, அதனால காக்கான்னு பேர் வச்சாங்க. அப்போ கிளிக்கு கீக்கின்னு தானே பேர் வச்சிருக்கணும், ஏன் கிளின்னு பேர் வச்சாங்க? ஒரு டாக்டருக்கு உடம்பு சரியில்லைனா அவரே அவரை பார்த்துப்பாரா இல்லை இன்னொரு டாக்டர் கிட்ட போவாரா? சப்போஸ் அவர் இன்னொரு டாக்டர் கிட்ட போறாருன்னா அவராலேயே அவரை பார்த்துக்க முடியலன்னா நம்மளை எப்படி காப்பாற்றுவாரு? இது எனக்கு மட்டும்தானா இல்லை உங்களுக்குமான்னு தெரியல, நைட்டு பெட்டில் படுக்கிறது ஞாபகம் இருக்கும், ஃபோனை லாக் பண்ணி வைக்கிறது ஞாபகம் இருக்கும், அலாரம் வைக்கிறது ஞாபகம் இருக்கும், கண்ணு மூடுறது கூட ஞாபகம் இருக்கும், ஆனால் கரெக்டாக எப்போ தூங்குறோம் எக்ஸாக்டாக எப்போ தூங்குறோம்னு ஞாபகமே இருக்காது. இந்த கடையிலலாம் கம்மு விற்கிறாங்கல்ல, இந்த கம்மை எதில் ஊற்றினாலும் அது ஒட்டிக்கும், ஆனால் இந்த கம்மு வர பாட்டிலில் மட்டும் மூடி ஒட்டிக்கவே மாட்டேங்குது. ஏன்? யாரையாவது கொலை பண்ணால் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவாங்க, ஜெயிலுக்குள்ளேயே போய் யாரையாவது கொலை பண்ணால் எங்கே அனுப்புவாங்க? உங்களுக்கும் இதே க்வெஸ்சன்ஸ் தோணுச்சுனாலோ இல்லை இதே மாதிரி வேறு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் தோணுச்சுனாலோ இல்லை இந்த க்வெஸ்சன்ஸ்க்கெலாம் ஆன்சர் இருந்தாலோ மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. ஹே, நான் இந்த வீடியோவில் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குற வரைக்கும் Cheers!